தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமியில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிவு வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார், நாங்க அடுத்து டேரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்சவனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனவனே நீங்க வந்து டேரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். வந்து நம்ம யூனிட் 8 யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதை இம்பார்ட்டன்ஸ் பண்ணியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் யூனிட் 8 கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அண்ட் கல்ச்சர், அதை வந்து நம்மளுடைய நம்ம டீம்ஸ் குரூப் 4 படிச்சதோ குரூப் 2 தமிழ் படிச்சிருந்தா அதை கூட ஈஸியாக எழுதிக்கலாம். ஆனால் இந்த யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் புதுசான சிலபஸ், நம்ம இதுக்கு முன்னாடி படிக்காதது, திட்டங்கள், அதோட இந்திய தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சார்ந்தது, அதை பற்றியான கொஸ்டின்ஸ். ஓகே, அதனால் நம்ம யூனிட் 9 கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. திட்டங்கள் சார்ந்து அதுக்கப்புறம் யூனிட் 9 ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு ஷார்ட் வீடியோவாக நிறையா போட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம டுடே நம்ம யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ், ஓகேவா, திட்டங்கள் சார்ந்து படிக்கும்போது தொட்டியது குழந்தை திட்டம், ஓகேவா, திட்டங்கள் சார்ந்து படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற திட்டம் வந்து தொட்டியது குழந்தை திட்டம். டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக குரூப் 1 எக்ஸாமில் திட்டங்கள் சார்ந்தே 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? திருமண உதவி சார்ந்த திட்டங்கள், ஓகேவா, அதே மாதிரி நம்ம நிறைய திட்டங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ண திட்டங்களில் ஒரு ஃபேமஸான ஒன் ஆஃப் திட்டம் இது தொட்டில் குழந்தை திட்டம். அதாவது குழந்தை பாதுகாப்பிற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். இதோட நோக்கம் பாருங்க, தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மட்டும் நடைபெற்று வந்த பெண் குழந்தை கொலையை முற்றிலும் ஒழித்திடும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமாகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறக்குது, இப்போ ரீசெண்டாக தான் நடக்கிறது இல்லை, இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் 20 வருஷம் 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பது வந்து மிக கடினம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு, அவங்களுக்கு திருமண செலவு, ஒரு சில செலவுகளின் காரணமாக அவர்களை வந்து அப்படியே அனதைய விடுற மாதிரி நிலைமைகளையும், அப்புறம் அதை கொலை பண்ற அளவுக்கு ஒரு சில சிச்சுவேஷன் மூலமா போயிருது. இப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இது அதிகமாக நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக நடைமுறைப்படுத்த முடியாது கூட, ஒரு சில மாவட்டங்கள் அதிகமாக இருக்கனால அந்த மாவட்டங்களில் மட்டும் இந்த ஸ்கீமை கொண்டு வருகிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட நோக்கம் கொலையை ஒழித்து விட வேண்டும் குழந்தைகளே. இது எப்போ கொண்டு வராங்க பாருங்க, இத்திட்டம் 1992. ஓகேவா? வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமான பாயிண்ட் தான், ஆனால் எது எது கேட்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குதோ அதை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 1992 இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் திட்டம், ஓகே, ஒரு இனிஷியேட்டிவ் தான், புதுசாக திங்க் பண்ணி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றது. ஓகேவா? அதான் என்னது, இந்தியாவில் முதல் முறையாக 1992 இது வந்து நடைமுறைப்படுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே, அப்போ அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜே ஜெயலலிதா என்பவர்களால் இந்த ஸ்கீம் வந்து துவக்கி வைக்கப்படுது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எப்போ கொண்டு வந்தாங்க இயர், அது எந்த சிஎம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சிஎம் வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கீமு ஜெயலலிதா அவர்கள் ஃபர்ஸ்டே சிஎம்மா ஃபுல் டென்யூரில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஓகேவா? இது இந்த கேப்சர், இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முதலாக அந்த டைம்ல குழந்தைய அந்த தொட்டியில விழுந்து என்ன செய்யல, அதாவது அனாதையா எங்களால் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை வந்து அந்த தொட்டியில போட்டு போறாங்க. அது முதன்முதலாக எடுக்கப்பட்ட சேலம் தான், சேலத்திலிருந்து இந்த போட்டோ எடுக்கப்பட்டது தான் இந்த போட்டோ. ஓகேவா? இப்போ யார் வந்து தூக்கி வைக்கிறார், இந்த சிஎம் ஜெயலலிதா அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, முதன் முதலாக இது எங்க நடைமுறைப்படுத்துது. யூனிக்கான ஃபேக்ட் தான் படிக்கிறோம். அப்போ முதன் முதலாக சேலம்ல தான் இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் முதன் முறையா, வேற எந்த எல்லா மாவட்டத்துக்கும் உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையும் இந்த ஸ்கீம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வேலூர் பார்த்தோன்னா சரி தான், என்னது, இந்த ஸ்கீம் தான் வேலூர்ல இப்போதைக்கு நடைமுறை ஆகல. வேலூர் தான் பாத்தீங்கன்னா எங்கேயுமே தொட்டில் குழந்தை திட்டம் தான் நடைமுறை ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் 1992 சேலம்ங்கிற மாவட்டத்துல மட்டும்தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஏன் சார் அங்க மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அங்கதான் இந்த மாதிரி அதிகமான செயல்கள் நடக்கிறதுனால, இப்போதைக்கு அந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அப்போ அந்த டைம்ல நடந்ததுனால சேலம் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? சேலம் பொறுத்த வரைக்கும் சேலம் நம்ம நிறைய இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்குது. யூனிட் என்ன 8 சார்ந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல தான் நீதி கட்சியிலிருந்து தீக்காவா மாறி இருக்கிறோம். ஓகேவா? சேலம் மாநாடு, அதுக்கப்புறம் நம்ம ராஜாஜியோட வரலாறு பார்க்கும்போது ராஜாஜி வந்து மது ஒழிப்பை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? லிக்யூர் அபாலிஷன், ப்ரோஹிபிஷன்,
இப்போ மது ஒழிப்பு கொண்டு வரும்போது அதை முத முதல்ல எங்க தான் நடைமுறைப்படுத்தி இருப்பாரு பாத்தீங்கன்னா, ஒரு அறிமுகம் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி சேலம் தான் நடைமுறைப்படுத்துவார். அப்போ இந்தியாவில சாரி தமிழ்நாட்டுல சேலம் வந்து ஒரு முக்கியமான நகரமா ஒரு சில மாற்றங்களுக்குரிய நகரமா இருக்குது. அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டமும் சேலம் தான் நடக்குது. ஓகேவா, பெரிய பெரிய தலைவர்களும் பெரிய பெரிய மாற்றங்களும் சேலங்கிற பிளேஸ் நடக்குது. அதனால இந்த ஸ்கீமும் சேலத்துல தான் துவங்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சோம். நம்ம நிறைய ஃபேக்ட் ஞாபகம் வச்சுருக்காங்க, ஒரு சில இடத்துல ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுதான் ஆகணும். சேலம் முக்கியமானது. இந்த ஸ்கீம் இங்கதான் நடைமுறைப்படுத்துறாங்க. ராஜாஜி கொண்டு வந்த மது ஒழிப்பு ஸ்கீமையும் முதன் முதலாக எங்கதான் நடைமுறைப்படுத்துறாங்க, சேலம் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்புறம் இது வந்து 1992. அடுத்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம், 9 இயர்ஸ்க்கு அப்புறம் 2001 மேலும் ஒரு 4 மாவட்டத்துக்கு விரிவுபடுத்துறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கணும், அப்படியே மைண்ட்ல ஏத்துக்கணும். மேலும் 4 மாவட்டங்களை பாருங்க. இந்த 4 மாவட்டமே பெண் சிசு கொலை, குழந்தை வளர்க்க முடியாத நிலைமை எல்லாமே இந்த 4 மாவட்டம் தான் அதிகமா காணப்படுது. அதனாலதான் இந்த 4 மாவட்டங்கள். அப்போ 1 மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி. தொட்டில் குழந்தை திட்டம் தான் முடிந்து 2020 வரைக்கும் வந்தாச்சு. இந்த டைம்லயும் உசிலம்பட்டியில, தேனி மாவட்ட உசிலம்பட்டியில என்ன நடந்ததுன்னா, ரீசெண்டா ஒரு பெண் சிசு கொலை, கழிப்பாறை கொடுத்து அந்த பெண்ணை அந்த பெண் குழந்தைய கொண்டு கொலை பண்ற அளவுக்கு ஒரு நியூஸ் வந்தது. எல்லா நியூஸ் என்ன கவர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இந்த ரேஞ்ச்ல கூட ஸ்கீம் வந்து 30 வருஷம் கழிச்சியும் இன்னமும் தேனியில ஒரு இடத்துல இது வந்து பதிவான கேசஸ் பதிவே ஆகாம நமக்கே தெரியாம எவ்வளவு கேஸ் இருக்கும், தெரிஞ்சதே நடக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு கேஸ் இருந்ததுனால தேனி மாவட்டம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த 4 மாவட்டங்கள்ல விரிவுபடுத்தப்பட்டது, அதனாலதான் கவனிச்சுக்கணும். மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, இந்த 4 இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள் அதிகமா நடக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். மதுரை, தேனி சதன ஒட்டி, திண்டுக்கல் ஓரளவுக்கு சென்ட்ரல் பாயிண்ட், தர்மபுரி தான் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் தான் வரப்போகுது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி தான் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட், சேலம் பக்கத்துல வரப்போகுது. அடுத்து என்ன பாயிண்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பிறந்த பின்னர் அவர்களை பல்வேறு காரணங்களுக்காக சுமை சுமை என்று எண்ணுவோர் அவர்களை கொலை செய்வது அல்லது பொது இடங்களில் வீசி எறிவது போன்ற செயல்கள் சில மாவட்டங்களில் அதிக அளவில் நடந்து வருகிறது. அதுக்காக அந்த ஸ்கீமே அந்த அந்த மாவட்டத்துக்கு மட்டும். அடுத்து இதனை தடுக்க அரசு மருத்துவமனைகள் முக்கியம், எங்க வந்து அந்த தொட்டில் வச்சிருக்கிறாங்க, தொட்டில் குழந்தை திட்டம். அப்ப அரசு மருத்துவமனைகள், ஆதரவற்ற இல்லங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், இந்த 3 இடங்கள்ல அரசு மருத்துவமனை கிராமங்கள்னு சொல்லுவாங்க, ஆரம்ப சுகாதார மையங்கள், பப்ளிக் ஹெல்த் சொல்றோம்ல, அப்ப இந்த 3 இடங்கள்லயும் தொட்டில்களை வச்சிருப்பாங்க. இனிஷியலா பார்த்தோம்ல ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்களை பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்கீம் பேரை ஓட்டே எழுதிருப்பாங்க, தொட்டில அப்படியே வெளியே வச்சிருப்பாங்க. அப்போ தடுக்க அரசு மருத்துவமனை எங்கதான் வச்சிருப்பாங்க, கொஸ்டின் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூட கேட்கலாம். அரசு மருத்துவமனை, ஆதரவற்ற இல்லங்கள், கவர்மெண்ட் நடத்துற ஆதரவற்ற இல்லங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், தொட்டில், வெளியவே அந்த தொட்டில்கள் இருக்கும். அதுல நம்ம குழந்தையை வளர்க்க முடியாத பட்சத்துல அந்த குழந்தையை போட்டு நம்ம வந்துடலாம். இது ஆண் குழந்தை பெண் குழந்தை பாரபட்சம் தான் கிடையாது, பெண் குழந்தை மட்டும் தான் போடணுமா சார், அப்படி கிடையாது, ஆண் குழந்தையும் போட்டுதா பெண் குழந்தையும் போட்டுதா. அடுத்து குழந்தை இல்லாத பெற்றோர்கள் பலரும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் இருக்கும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வருகின்றனர், முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, இந்த குழந்தைகளை அரசு அவங்களுடைய செலவுல படிக்க வச்சு பல்வேறு சலுகைகள் கொடுத்து படிக்க வைப்பாங்க, அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இந்த குழந்தைகளை யாராவது தத்தெடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட தாராளமா தத்தெடுத்துக்கலாம், இது நடைமுறையில இருக்குது. இப்ப பல்வேறு இடங்கள்ல இந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கிறாங்க, அது இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள. அதை தவிர தமிழ்நாட்டை சார்ந்து வெளிநாட்டுல இந்தியர்கள் வளர்க்கிறாங்களா, வெளிநாட்டு இந்தியர்களை குழந்தை இன்மை காரணமாக இங்கிருந்து அதே குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கலாம். இதெல்லாம் என்னது, ஒரு ஸ்கீமை பல்வேறு இடத்தோட லிங்க் பண்ணி விடுறதுதான் அந்த குழந்தையோட முன்னேற்றத்தின் காரணமாக. ஆனா தொட்டில் குழந்தை போட்டோம்னா நம்ம கவர்மெண்ட் அதுக்குள்ள சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் சேலம், இந்த சைடை பொறுத்த வரைக்கும் சேலம் முக்கியமான பிளேஸ், அங்கதான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் 4 இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க, பிளஸ் 4 இடம். இது 1, அடுத்து பிளஸ் 4 மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி. இது எதுக்காக எங்கதான் வச்சிருக்கிறாங்க, இது தத்தெடுக்கிறாங்க, நிறைய பேர் தத்தெடுக்கிறாங்க, அது முக்கியமான ஃபேக்ட். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இதோட விளைவு என்னாச்சு, ஸ்கீம் பாத்தீங்கன்னா அதோட விளைவு என்னவா இருக்கும், அதோட விளைவு என்ன பாருங்க, 2001 1000 குழந்தைகளுக்கு, மொத்தம் 1000 குழந்தை இருக்குன்னா அதுல 942 பெண் குழந்தைகள் என இருந்த பாலின விகிதம் படிச்சிருப்போம், எக்கனாமிக்ஸ்லயும் ஜியோகிராபி படிச்சிருப்போம், செக்ஸ் ரேஷியோன்னு படிச்சிருப்போம், பாலின விகிதம், அந்த விகிதம் குழந்தைகளுக்கும் பார்ப்பாங்க, குழந்தைகள் 1000 குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தையோட பாலின விகிதம், 1000 குழந்தைகளை 942 பெண் குழந்தைகள், அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு இவ்வளவுதான் பெண் குழந்தைகள் இருந்த நிலையில மாறி பெண் ஆயிடுச்சு, 946 பெண் குழந்தை அப்படிங்கிற விகிதம் வந்து கூடிடுச்சு. 4 பாயிண்ட் கூடி இருக்குது அப்படி கிடையாது, இது 1000 என்கிற கவுண்டிங் பார்க்கும்போது 4 தான், அது 1,00,000 கோடிங்கிற கவுண்டிங் பார்க்கும்போது ரொம்ப அதிகம்.
முன்னேற்றம்னாலே அது என்னதான், ஒரு ரேபிட் முன்னேற்றம் தான். அடுத்து பாருங்க, தொட்டில் குழந்தை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட சேலம், மதுரை, திண்டுக்கல், தேனி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பெண் குழந்தைகளோட விகிதம் அதிகரித்துள்ளது. இது டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்தில் மட்டும் அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப அங்கேயும் அதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதோட வளர்ச்சி தான் இங்க இருக்குது. அடுத்து பாருங்க எப்படி வளர்ச்சி இருக்கு பாருங்க. சேலம்ல 2001 851 குழந்தை, 1000 ஆண் குழந்தைகளுக்கு வெறும் 851 பெண் குழந்தைகள் தான் இருந்தது. என்னவா மாறிடுச்சு பாருங்க, 917 பெண் குழந்தைகள், கிட்டத்தட்ட 60 குழந்தைகள் வந்து 1000 குழந்தைக்கு 60 பெண் குழந்தைகள் அதிகமாகுது. அதுதான் அந்த ஸ்கீமுடைய முன்னேற்றம் தான். ஓகேவா, சேலம். அடுத்து பாருங்க மதுரையில 926 இருந்து 939. அடுத்து தேனி 891 இருந்து 927. திண்டுக்கல் 930 இருந்து 942. தருமபுரியில 826 இருந்து 911. அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட எல்லா மாவட்டங்களையும் முன்னேற்றத்தை காண முடிகிறது. அப்போ இந்த சென்சஸ் தான் கேட்பாங்களா, இந்த சென்சஸ் தான் கேட்கப்படுறது கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு விளைவு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது நல்ல விளைவை ஏற்படுத்துகிறது, ஒரு நல்ல ஸ்கீம். நெக்ஸ்ட், அப்ப என்ன விரிவாக்கம், அப்ப இந்த ஸ்கீம் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் உருவாக்கியதுனால மேலும் இந்த திட்டத்தை மேலும் சில மாவட்டங்களுக்கு விரிவாக்கம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு 2011 அதே அவர்கள் ஜெயலலிதா சிஎம் அவர்கள் போது என்ன செஞ்சாங்கன்னா மேலும் ஒரு மாவட்டங்களுக்கு ஒரு விரிவுபடுத்தினாங்க. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயும் இந்த மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் டேட்டா இருக்கு, இந்த இந்த இடத்துல இவ்வளவு சிசு கொலைகள், பெண் சிசு கொலைகள் நடக்குதா, அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இதை உடனே நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. ஓகேவா, மேலும் 5 மாவட்டங்கள், அப்போ ஃபர்ஸ்ட் சேலம், அடுத்து 4, அடுத்து 5. ஓகேவா, என்னென்ன இயர், 1992, அடுத்து 2001, 2011. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள் தான் இதுல இடம்பெறவே இல்லை. கொஞ்சம் நாட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இதுல இடம்பெறுகிறது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை. மேலும் 5 திட்டத்துக்கு ஜெயலலிதா அவர்களை உத்தரவிட்டாங்க. அப்போ இந்த 6 இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு உருவாக்குனது. 2020 ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய முன்னாள் இப்ப இருந்த முன்னாள் துணை முதலமைச்சர், இது வந்து பழைய கேப்சர்னால துணை முதலமைச்சர் போடுது, முன்னாள் துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் 6000 குழந்தைகள் பயனடைந்துள்ளனர். ஒரு மீட்டிங்ல வந்து நம்மளோட ஸ்கீமை வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் மட்டுமே 6000 குழந்தைகள் பயனடைந்திருக்காங்க. அவங்க பல்வேறு இடங்களில் படித்து பல்வேறு அரசு அதிகாரியாகவும் பல்வேறு நிலைகள்ல பணி புரிஞ்சிருக்காங்க. ஒரு பாராட்டப்பட வேண்டியது, அதாவது அவங்களை சாகக்கூடிய நிலைமையில இருந்து அதை அரசாங்கமே வளர்த்து அவங்கள பல குழந்தைகள் இந்த திட்டத்தை பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ ஆனா இந்த திட்டம் வந்து வெளியே பார்க்கும்போது அந்த நேரங்கள்ல மிகப்பெரிய சக்சஸ், அதாவது 2001 அறிமுகப்படுத்தினது 2011 வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அடைந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா ரீசன்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை அந்த மாவட்டங்கள்ல கிடப்பில் போட்ட நிலைமை உருவாயிடுச்சு. ஓகேவா, ஒரு பிரைவேட் சேனல், பிரைவேட் நியூஸ் சேனல்ல இந்த திட்டத்தை வந்து கவர் பண்ணும் போது நினைச்சாங்கன்னா இந்த திட்டம் இப்போ வந்து ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில மாவட்டங்கள்ல என்னது கரெக்டா நடைமுறைப்படுத்தவில்லை, அது அப்படின்னா முழு வீச்சில் அமலாகுமா, பழைய நிலைமைதான் போய் அந்த தொற்று குழந்தை திட்டம் ஆக்டிவா இல்லாம ஒரு சில இடங்கள்ல கிடப்பில போடப்படுகிறது, அதை கரெக்டா பராமரிக்காம ஒரு சில இடம் இருக்குது. ஆனாலுமே இந்த திட்டத்துடைய வெற்றியை நம்ம நிராகரிக்க முடியாது, ஒரு கரெக்டான திட்டம். அப்போ திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க வேண்டியது இயர், எப்போ அறிமுகப்படுத்துறாங்க, யார் முதலமைச்சருக்கு அறிமுகப்படுத்துறாங்க, அதுல இருக்க சின்ன சின்ன ஃபேக்ட், எங்க அறிமுகப்படுத்துறாங்க, என்ன மாவட்டங்கள்ல, இந்த மாதிரி ஃபேக்டை மட்டும் படிச்சா போதும். கண்டினியூஸா திட்டங்களையும் யூனிட் 9 கவர் பண்ணி தான் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்கும். தேங்க்யூ.